நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். ஆனால் அது இனிமே என்னோட வேலை. ஒரு பெரிய முயற்சி இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த பிக் பாஸ் சீசனில் கூட, இந்த 7 நடக்கிற சீசனில் பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டியாளரை தாக்குறதுக்காக இன்னொரு போட்டியாளரை பற்றி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள். அது அது என்ன நடந்திருக்கோ அதை பற்றி சொன்னால் பரவாயில்ல, அவங்க குடும்பத்தையாக இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப்பை வெவ்வேறு வகைகளில் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவ் இல்லை, இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இது எங்கோ நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் நம்ம வீட்டு பசங்களுக்கும் நம்ம வீட்டிலேருந்து இப்படி ஒரு ஆள் அந்த ஷோவில் போய் கலந்துக்கும் போதும் நாளைக்கு அங்கேயும் நடக்கும். அப்போ இது எங்கே ஆரம்பிக்குது, எப்படி மீம்ஸ் போடுறாங்க, என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து, நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக வலிமையான ஒரு சங்கமாக இதை மாற்ற முடியும். இது இது மாதிரி ஒரு விழாக்களில் மட்டும் நம்ம கூடி போகாமல், இங்கே நம்ம நிறைய அரசியல் மாற்றம் நடக்குது, இங்கே நிறைய புது புது விஷயங்கள் நடக்குது, அப்படி ஒவ்வொரு சங்கங்களுமே ரொம்ப ஆக்டிவாக ஒரு பிரின்சிபல் அண்ட் பாலிசியை இங்கே செட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி முறைப்படி ஒரு தேர்தல் நடந்திருக்கு, நிறைய பேர் இன்றைக்கி வந்து பொறுப்பேற்றிருக்கீங்க. ஸோ உங்களுடைய பொறுப்புகள்ங்கிறது வந்து இந்த சங்கத்துக்குள் ஒரு பாலிசியை கொண்டு வந்து இன்னும் நல்ல விஷயங்கள் எப்படி செய்ய முடியும், புதிய இளைஞர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, ஏன்னா ஜேர்னலிசம் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய உந்துகோலாக இருக்க முடியும். ஏன்னா நம்பி வர்றவங்களுக்கு இன்றைக்கி எங்கே வேணால் நம்ம போய் எப்படி வேணால் பண்ணிக்கலாம், இன்வெஸ்டி ஜேர்னலிசம்லாம் குறைஞ்சி போச்சு. அது மாதிரி ஒரு இடத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு, சரியாக தேடி, சரியாக தகவல் சேர்த்து, அந்த மாதிரி வந்து தகவல் பண்ணுற அந்த மாதிரி ஜேர்னலிசம்லாம் கேட்குறத அப்படியே ஒரு நியூஸ் போட்டுருவோம். இங்கே என்ன ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குதுன்னு முக்கியமானா, திருடிட்டாங்கிற நியூஸ் வந்து அப்படியே பரவிடுது. திருடலான்னு சொல்கிறது வந்து கேட்கும்போது என்ன ஆகுது, சரி நீங்கள் ஒரு வீடியோ கொடுங்க வேணா அப்புறமா போட்டுக்கலாம், ஏன்னா இது போய் சேர்ந்துருது. அதுக்கப்புறம் அவர் திருடன் இல்லை அப்படின்னு சொல்கிற தகவல் போய் எவ்வளோ பேருக்கு சேருதுன்னு கேட்டால், சார் நீங்கள் இதை கொடுத்தீங்க, இதை போட்டோம், அதை கொடுத்தீங்க, அதையும் போட்டோம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுற ஒரு நிகழ்வாக இருக்குது. முன்னாடிலாம் பத்திரிக்கையில் ஒரு செய்தி வந்தால் மறுப்பு போடுவோம், அதுக்கான காரணங்களை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அந்த மறுப்பு கூட வந்து சரியாக இருந்தால் தான் போடுவாங்க, இல்லை அதெல்லாம் நாங்கள் ப்ரூவ் பண்ணுவாங்க, இல்லை அந்த பாருங்க இந்த முடிவு செய்தி இருக்குது நாங்கள் சரியாக தான் போட்டிருக்கோம்னு ஃபைட் பண்ணுவாங்க ஒரு மீடியா வந்து. இப்போ அப்படி இல்லை, மறுப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது, எல்லாத்தையும் போடுவோம், இதையும் கூட போட்டுக்கிறேன், அதையும் கூட போட்டுக்கிறேன், எதை வேணால் போட்டுக்கிறேங்கிற ஒன்று இருக்குது. ஸோ அது மாதிரியான இந்த யூடியூப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்த ஒரு வகை வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருந்தால் கூட இந்த வளர்ச்சியில் கட்டுக்கோப்பாக உங்களால் செய்ய முடியும். யூடியூப்க்கு நீங்கள் ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஒரு லெட்டரை எடுத்துக்க முடியும். இங்கேயும் இந்திய அளவில் நீங்கள் வந்து ஒரு ஒருங்கிணைச்சு யாருக்கெல்லாம் நீங்கள் எப்படி நம்ம ஒரு காப்பிரைட்ஸ் இன்றைக்கி ஸ்ட்ரைக் கொடுக்க முடியுது, ஒரு வீடியோவை இம்மிடியட்டாக தூக்க முடியுது, அதை செய்ய முடியும் போது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அன்னபூர்ணி படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்தும் இதுலேருந்தும் நீங்கள் உடனே ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி ஜீலேருந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி முடியுது, ஒரு இடம் ரிலீஜியஸாக வந்து பிரச்சனைக்குள்ள ஒரு விஷயமா இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே லெட்டர் பண்ணி ரிமூவ் பண்ணி திருப்பி எடிட் பண்ணி திருப்பி சேர்த்துக்க முடியும்னு சொல்லும்போது, அப்போது ஒரு பவர்ஃபுல் மீடியமாக நீங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது உங்கள் குரல் டெல்லி வரை செல்ல முடியும். எந்த இந்த நியூஸஸு உங்களுக்கு கீழே யார் யார் தவறாக இருக்காங்க அவங்கள நீங்கள் அடையாளம் காணும்போது உங்களுக்கு, அப்போ உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணணுங்கிற ஒரு இருக்கும். இப்போ நடிகர் சங்கம்னு ஒரு மெம்பர்ஷிப் கார்டு இருக்குது எனக்கு, அப்போ நாங்கள் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், யார் வேணால் நடிக்கலாம், யார் வேணால் என்ன வேணால் இப்படி பண்ணலாங்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு மரியாதை இல்லாமல் போயிடுது. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆட்கள் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வலிமையான சங்கமாக இருக்கும்போது இங்கே மெம்பர்ஷிப் எடுக்கணும், இங்கே உறுப்பினர் கார்டு எடுத்துக்கலாம், இவரை பார்த்து எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம், இவரை பார்த்து நான் ரோல் மாடலாக இருக்கலாம், உங்ககிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ண ஒரு 10 பேர் வருவாங்க, நீங்கள் அவங்கள வழி நடத்தலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணலாம். அடுத்து நீங்கள் உங்களுக்கான ஒரு சேனல், அதாவது இந்த சங்கத்துக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க, இந்த சங்க வளர்ச்சிக்கு நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஏன்னா அதுலேருந்து வர ரெவென்யூ வந்து எல்லாரிடம் கேட்டு வாங்குவது மட்டுமே இல்லாமல் நாம் வருமானத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம உருவாக்கணும். ஸோ ஆனால் கொடுக்குறவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செய்ய போகிறாங்க. அதே நேரத்தில் நாம் ஒரு நிரந்தர வருமானத்துக்கு இந்த சங்கத்தை கொண்டு வரும்போது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துகிட்டு போக முடியும். அது இன்றைக்கு ஸோ அதை வந்து ஒரு யூடியூப் சேனல் பத்திரிக்கையாளர் சங்கத்துக்கு வலிமையாக பண்ணிங்கன்னா அதுக்கு ஆடு கிடைக்கும், உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை இன்னும் நிறைய நம்ம பசங்களுக்கு நீங்கள் ஒரு படிப்புக்கு உதவ முடியும், வெவ்வேறு விஷயங்களுக்கு நம்ம அதை பயன்படுத்த முடியும். ஸோ அதனால் நிறைய நெட்வொர்க் இருக்குது. இப்போது நீங்கள் நினச்சா யாரை வேணால் இன்றைக்கி ரீச் பண்ண முடியும், நீங்கள் சிஎம்ஏ ரீச் பண்ண முடியும், ஒரு பெரிய நடிகரையும் உச்ச நட்சத்திரையும் நீங்கள் ரீச் பண்ண முடியும், எதை வேணாலும் நீங்கள் செய்ய முடியும் போது, அப்போ இதெல்லாம் சாத்தியமான விஷயங்களை எனக்கு தெரிஞ்சு இந்த தலைமை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். துணைத்தலைவர், தலைவர்,
எல்லாருமே சேர்ந்து செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் நிறைய ஆக்கப்பூர்வமான முடிவை எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம், உங்களே சந்தோஷத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஜேர்னி வெப் சீரீஸ் ரிலீஸ் ஆகிருக்கு, சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர். ஸோ அதை பார்த்துட்டு என் நம்பர் இருக்கிறவங்க எனக்கு ஒரு தகவல் போடுங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு. ஏன்னா அந்த வெப்சீரீஸ் ரெகுலராக செக்ஸ் அண்ட் வைலன்ஸ் மட்டும்தான் ஓடிடியில் செல் ஆகும், அதை மட்டும்தான் இங்கே பார்ப்பாங்க. அடுத்து என்ன அடுத்து என்னன்னு ரொம்ப பரபரப்பாக இருக்கிற படங்கள் தான் ஓடிடியில் போகணும்னு ஒரு பெரிய மித்து இருக்கு. அப்படிப்பட்ட கதைகள் தான் இங்கே வியாபாரம் ஆகும்னு. அதை உடைச்சு ஒரு கண்டெம்பரரி சினிமாவை எந்த விதமான ஆபாசம் இல்லாமல் சொல்ல வந்த கருத்தை சரியாக சிறப்பாக சுவாரஸ்யமாக சொன்னால் உட்காந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த வெப்சீரிஸ் வெற்றி தான் ஏற்படுத்தும். ஸோ நிறைய பேருக்கு லிங்க்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ ஒரு 9 எபிசோட்ஸ் இருக்குது, ஒரு 5 கேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்காங்க, யாருக்கு அந்த வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல. ஸோ அதில் பிரணவங்கிற கதாபாத்திரம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ இந்த வருஷம் ஒரு நல்ல ஜேர்னியாக உங்கள் எல்லாருக்குமே இருக்கட்டும். உங்களுடைய ஆசைகள், உங்களோட புது முயற்சிகள் எல்லாருமே வெற்றியடைய பொங்கலோ பொங்கல் இனிய பொங்கலில் நான் மனதார பிரார்த்தித்துக்கிறேன். நன்றி. சங்கமானதுனால அது நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலோட இணைஞ்சு பத்திரிகையாளர் சங்கம் வந்து ஒரு கரிக்குலம், அவங்களுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல, அவங்க தான் அடுத்த தலைமுறையாக இருக்காங்க. இந்த 8வதுலேருந்து ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எதை போடணும், எதை பண்ணணும், எந்த மாதிரியான அவங்களோட டேட்டாஸ் எப்படி பதிவு பண்ணுறாங்கன்னு பெரிய அவங்களுக்கு புரிதலே இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்களும் அவங்களும் ஏதோ மாதத்தில் ஒரு பள்ளி ஏதோ தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து அவங்களுக்கான அந்த எஜுகேஷனாக இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஷேரிங்காக உங்களோட ஐடியாஸை நீங்கள் எப்படி ஊடகங்களை கையாளலாங்கிற ஒரு சின்ன ஒரு பயிற்சி வகுப்புகளாக ஒரு 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டோட சேர்ந்து கவர்மெண்ட் பள்ளியில் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நான் என்ஜிஓவில் இதை போட்டு வச்சுருந்தேன், உங்களையெல்லாம் ரெஸ்பான்சிபிளாக கூப்பிட்டு வச்சு அதை வந்து ஒரு அவங்களோட கரிக்குலமில் ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணலாம், அது என்டர்டைன்மெண்ட்டாகவும் அதை எக்ஸசைஸாக பண்ணலான்னு பார்த்தேன். அதாவது போதனையாக இல்லாமல் ஒரு எக்ஸசைஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பண்ணலான்னு இருந்தேன். அதையும் நீங்கள் வந்து முன்னெடுத்து செய்யலாம் இந்த சங்கங்கள் மூலியமாக.